ரசிச்சு பார்த்த ஒரு அந்த கிரேட் மியூசிக்கை ஐ தாட் ஐ வில் ப்ரொடியூஸ் இட் அஸ் அ டிவிடி ஸோ தட் எவ்ரிபடி கேன் ஷேர் இட் அண்ட் என்ஜாய் இட். எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் ஐ லீன்ட் ஆன் ஸ்ரீ வேணுகோபால் சார். சார் வெரி ப்ராம்ப்ட்லி செட், சார் கோபாலகிருஷ்ண காந்தி சார் நீ அவசியம் கூப்பிட்டு இஸ் ரைட் பர்சன் டு ரிலீஸ் அப்படின்னார். வி ப்ராம்ப்ட்லி கால்ட் யூ சார் அண்ட் வித்இன் நோ டைம் வித் அ பப்ளிங் என்தூசியாசம் இஸ் செட் எஸ் ஐ அம் தேர். அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்களை சாரோட பர்மிஷனோட நான் ஐ வாண்ட் டு சே, நான் அந்த ரொம்ப பயங்கரமான என்தூசியாஸ்டிக்காக சந்தோஷமாக அந்த டிவிடி எடுத்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஆக்கி விட்டார். அவர் மறுநாளைக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் ராமன் கிருஷ்ணன் சன்னு தெரியும், கோதன் ராமையர் பேர நாமே கடம் வாசி எம்எஸ்கெலாம் நான் கேட்டிருக்கேன், என்னை பற்றி ஸ்பீட் ஒர்க்கு அவர் ப்ராம்ப்டாக பண்ணிட்டார். அடுத்து திருப்பி ஃபோன் பண்ணும்போது உடனே திரும்பி இமெயில் ஆன் பண்ண ஒரு இமெயில், கூப்பிட்ருக்கியா கூப்பிடலையா அதெல்லாம் ஒன்றும் கேள்வி கிடையாது, ஒரு 40 பேர் பேர் ப்ளீஸ் இன்வைட் ஆல் ஆஃப் தம் சிம்பிள். பார்த்தா எல்லாரும் இந்த சங்கீதத்தில் முக்கியமான பிரமுகர்கள், பாதி பேர் நான் கூப்பிட்டுருக்கேன், தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஈ நெவர் பாதர்ட் இஸ் இட் யூ கால் ஆல் ஆஃப் தெம். சரி பாதி நம்பர் தெரியல தேடி அதை கூப்பிட ஆரம்பிக்கிறதுக்குள்ள அடுத்த மெயில் ஏதாவது விட்டு போயிடுத்து. எதுக்கு சொல்கிறேன் சார், இந்த ஒரு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டோட ரொம்ப ஆசையாக, சி வாட் வி ஆர் ஹியர் டுடே பிகாஸ் ஆஃப் த கிரேட் கமிட்மெண்ட் டு த மியூசிக் பை ஸ்ரீ பிருந்தாம்மா. அதுக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்டோட ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுறாருங்கிறது இட்ஸ் வெரி வெரி அப்ராப்ரியேட் சார். வெரி ஹார்ட் ஆஃப் ஹார்ட் ஐ வெல்கம் யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த வருஷம் அக்டோபர் நவம்பர் ஐம் நாட் ஷுவர் மும்பை சண்முகானந்த சபா ஐ திங்க் தே ஆர் பிளானிங் டு செலிப்ரேட் சென்டினரி இயர் ஆஃப் பிருந்தாம்மா. இது December 31, 2011 முடிஞ்சுது. 2012 நியூ இயர் வாஸ் பார்ன். உடனே சம்படி செட் திஸ் இஸ் கோயிங் டு பி த இயர் ஆஃப் பிருந்தாம்மா ஃபார் மீ. அது நத்திங் அதர் தேன் அவர் வி வி சுந்தரம் சார். அவர் முதல்லையே நான் இந்த வருஷம்தான் இட்ஸ் கோன் டு பி இயர் ஃபார் மீ ஃபார் பிருந்தாமான்னு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கிளீவ்லண்டில் செலிப்ரேட் பண்ணிட்டார். ஐ ஹவ் காட் வெரி குட் ஃபீட்பேக் தட் இட் வென்ட் ஆன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அது மாத்திரம் இல்லை, அந்த நல்ல கீர்த்தனைகள் பதங்கள் ஜாவல்கள் இதெல்லாம் யார் யார் வழி நன்னா இருக்க அந்த இந்த ஸ்கூல் பிருந்தாமா ஸ்கூல் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அதை யாராக நன்னா சொல்லிக் கொடுப்பாளோ அவளை பார்த்து அவளை கூப்பிட்டு வச்சுங்கிற இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் சொல்லி வச்சுட்டுருக்கார். ஸோ ஐ திங்க் இட் அனதர் வெரி ரைட் பர்சன் டு ரிசீவ் த ஃபர்ஸ்ட் காப்பி ஆஃப் த டிவிடி. ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துனேன்னா, இன் மை ஒப்பீனியன் ஆர்டிஸ்ட் எவால்வ்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஈ ஸ்டார்ட்ஸ் இன் எனி ஆர்ட், ஈ ஸ்டார்ட் சிங்கிங் ஆர் பெயிண்டிங் ஆரம்பிக்கிற அப்புறம் வா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தே கெட் மெச்சூர், தே லிசன் டு லாட் ஆஃப் திங்ஸ், ஒரு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் தெரியுது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தே மெச்சூர் டு பி அ குட் கிரேட் ஆர்டிஸ்ட். இன் மை ஒப்பீனியன் ஐ திங்க் த சேம் திங் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் அ குட் ரசிகன் ஆல்சோ. ஈ ஸ்டார்ட்ஸ் ஜஸ்ட் லிஸ்னிங் டு ஸ்டார்ட் வித், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஈ ஸ்டார்ட்ஸ் மெச்சூரிங்லி என்ஜாயிங் த மியூசிக் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். அதில் ஒரு கேட்டலிஸ்ட்டாக யாராவது வேணும்னா ஐ குட் நெவர் ஃபைண்ட் அ பெட்டர் பர்சன் தான் ஸ்ரீ வேணுகோபால் சார். எனக்கு அவர் ஒன்று ரசித்தார்னா அதை ஏன் ரசிக்கிறேன், ஏன் வித்தியாசமாக இருக்குது அதை சொல்லக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு எபிலிட்டி உண்டு. அதை ரொம்ப அழகாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவார். ஐ திங்க் ஐ மேட் யூஸ் ஆஃப் தட் இன் அவர் மியூசிஷியன் டிவிடி ஆல்சோ.
அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். அதாவது தமிழ், இங்கிலீஷ், சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, அதுக்கப்புறம் மராத்தி. இது நான் ரொம்ப ரெண்டு மூணு நாளாக சொல்லி பார்த்துட்டே இருக்கேன், மறந்து போயிடுறது. வெறும் பேரை ஞாபகம் வச்சுக்குவேன். இந்த எல்லா பாஷையிலையும் பேசுவாவது பேசிடுவார் சில பேர் அறகுறையாக. அவர் பேசுறது மாத்திரம் இல்லை, எழுதியும் படிப்பாராம். இது வந்து சம்திங் வெரி வெரி ஃபினாமினல். ஸோ நான் அஸ் ஐ செட் ஒன் மோர் வெரி பர்சனல் திங், ஐ லாஸ்ட் மை ஃபாதர் ஐ வாஸ் ஒன்லி 22 and a half. எனக்கு என் ஃப்ரெண்ட் சார் ராஜன், அப்புறம் சார் வேணுகோபால் சார் இவர் தான் நல்ல சங்கீதம் என்னென்னு இவன் மூலமாக தான் நான் நல்ல சங்கீதம் தெரிஞ்சுட்டேன். அந்த விதத்தில் அவரும் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் பிறந்தாமா பேசுகிறது ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். அதான் ஒரு ஜஸ்ட் அ வைல்ட் தாட் ஸ்டக் டு மீ பை எ கிரேட் மிராக்கிள். இஃப் பிறந்தாமா ஆர் மை ஃபாதர் குட் பி ஹியர், ஐ எம் ஷுர் தே வில் லவ் டு ஹியர் வாட் வேணுகோபால் ஹேஸ் டு சே அபவுட் ஸ்ரீ பிறந்தாமா. ஓகே, ஸோ இட்ஸ் மை கிரேட் ப்ளெஷர் டு வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஹியர் அண்ட் ஆல் த டிக்னிட்டி இன் த ஸ்டேஜ். நவ் ஐ ரிக்வெஸ்ட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் காந்தன் டு டேக் ஓவர் த ஈவினிங் ப்ரொசீடிங் ஃப்ரம் மீ. தேங்க் யூ அண்ட் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ. குட் ஈவினிங் லேட்ஸ் அண்ட் ஜென்டில்மென், எல்லோருக்கும் நமஸ்காரம். இட்ஸ் இன்டீட் எ ப்ரிவிலேஜ் ஆர் ஈவன் அ பிளெஸிங் ஃபார் மீ டு கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ரைட்டிங் அண்ட் டைரக்டிங் அ டாக்குமெண்ட்ரி ஆன் தி ஒன் அண்ட் ஒன்லி பிருந்தாமா. பிஃபோர் வி come to the main agenda of the evening, that is the launch of the DVD, I have a few duties to perform in front of the Excellency on the stage and the August gathering. It was in 2007 that my dear friend Ramnathan came to me and said we need to do a film on his father. He came to me because he didn't know anybody else in that field. So by default, that opportunity came to me. Though I have a bit of lineage on music because of my illustrious father, but my knowledge of music was not that much, so I was wondering whether I had the right credentials to do a documentary on a legend like Sri Ramnath Krishnan. But we did pursue with a lot of passion, and rest is history now. Even after 5 years of its launch, it is still today a benchmark in such genre of films. Now, after the first film, after 5 years, Ramnathan recently came to me to do his second film. But in the meantime, it is because of Ramnathan's golden vision, or luck, or whatever you call it, I have been fortunate to be blessed with lots and lots of good work on legends of Carnatic music, like Lalgudi Sri Jayaraman sir, Umayalpuram K. Subraman sir, Tanjavur Kalyan Raman, two films on him. And of course, a centenary film on the legend G. N. Balasubramanian. As also some excellent works of maestros like Chitravina Sri Ravikiran sir, and recently Rasigatvam, a product of Sri T.M. Krishna. And of course, a documentary on Sri S. Rajam is almost complete to be launched soon. And now we are into launching of Bruindama's film. So it is my duty to express my heartfelt gratitude to Sri R.K. Ramanathan, who provided a bandwidth of my own in this genre of films. Thank you very much, Ramnathan. The same way, while doing this film, we have evolved ourselves, as he was telling, and along with me, my small core team of people. In fact, in this film, you will find very popular names, very popular vidushis, vidwans, analyzing various aspects of Bruindama's music. I express my heartfelt gratitude to every one of them, but I'm not going to list them because it's a big list. One. Two, you'll have the surprise package of looking after them one after another in the film. But there is a small bunch of people whose contribution has in fact enlivened each and every frame of this film, whom I'm sure you're not aware of. I'm going to spend the next few minutes introducing them to you. The first is B. Krishna Kumar. He is a gold medalist from Film Institute of Chennai. This gentleman belongs to one of the rural corners of the state, but his sense of, his aesthetic sense is marvelous and unbelievable. More so, his sense of music. As I said, we have evolved over the films which I have mentioned, but this gentleman, when we are doing the first film on Ramnath Krishnan, அவர் பிரேக் போயிட்டு டீ சாப்பிட்டு போனார். ரொம்ப நேரமாக காரணம் இல்லையான வெளில வந்தேன். டீ கப்பை ஒரு பக்கத்தில் போட்டு பிடிச்சின்னு பஜன பருளுக்கு என்ன பாடியிருந்தேன். ஐ வாஸ் ஷாக்ட்.
So these legends are putting their influence on all of us who are, to start with, novice on Carnatic music. Mr. Krishna Kumar. The next person is our chief videographer, S. Jay Kumar. His visuals are breathtaking in all our films. If you look at this gentleman, uncanny young man, the look is, in fact, Ivaraida Pannar, and their breathtaking effects is coming. These people are totally self-motivated people, and always they are one upon me. This is the harmony which gets translated into success. Then, the DVD in modalla vandapode, endha DVD endha player la pota play agunu theriyadu. Didina error nu kaamikum, didina disk illenu solluvom, ella solluvom. Reason enna na, and the DVD mastering techniques were in the process of getting mature. But there is one gentleman, Swati Soft Solutions, who has mastered the art of mastering DVDs. That's the reason why any Swati Soft Solution DVD pota, endha player la pota play agum. That is Mr. R. Karthik. He is also a very renowned editor. I have a small directorial team headed by Mr. Arvindan. He is my chief associate. His eye for details is uncanny. அது ஒரு ஒரு ஃப்ரேம் சிங்காவில் சார், நடுவில் ஒரு பிளாக் ஃப்ரேம் சார், அவருக்கு மொத்தம் எப்படி கண்ணில் தெரியுது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவர் இருக்கிறனால தான் அந்த சிங்க்லாம் வருது. இன் அகேன் அப்சல்யூட்லி செல்ஃப் மோட்டிவேட்டட் பீப்புள். அடுத்தது அசோசியேட் கிரியேட்டிவ்ஸ் கே துஜாவந்தி. அவளுடைய கிராஃபிக் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இந்த படம் ஃபுல்லாக யூ கேன் சி. அண்ட் த வே ஷி கோஆர்டினேட்டட் கெட்டிங் த சாங்ஸ் ஆஃப் பிருந்தாமா, ஐ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு ஹர், மோர் சோ பிகாஸ் ஷி இஸ் மை டாட்டர். அடுத்தது அனதர் இம்பார்ட்டன்ட் பர்சன், மிஸ்டர் விக்ரம் ஸ்ரீனிவாஸ் இஸ் அட்மின் அசோசியேட். த கைண்ட் ஆஃப் ரோல் ஹி பிளேட் சர்டன்லி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ இன் த ஃபிலிம். ஐ எம் ஷுர் தீஸ் த்ரீ பீப்புள் ஆர் க்ரூம் டு டேக் ஓவர் ஃப்ரம் மீ ஒன் டே. அண்ட் இந்த படங்களில் எஸ்பெஷலி வோக்கலிஸ்ட் இன்வால்வ் ஆன படங்களில், இந்த படத்தை பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, என்ன குரல் சார், ஜிஎன்பி எப்படி சார் பண்ணார், ராம்நாத் கிருஷ்ணன் என்ன பிரில்லண்டாக பண்ணார் சார்னு சொல்லிட்டு உடனே இன்னொரு குரலை பற்றியும் கேட்பாங்க. அந்த குரல் யாருன்னா, அந்த இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது யார் சார், ரொம்ப கம்பீரமாக பிரில்லியண்ட்டாக இருந்தது, அது பி சி ராமகிருஷ்ணாவா, ஆனால் அவர் மாதிரி இல்லையே, சம்படி எல்ஸ் போல இருக்கே, பட் இட்ஸ் பிரில்லியன்ட் சொல்லுவாங்க. அந்த வாய்ஸை மட்டுமே கேட்டு கழித்த உங்களுக்கு ஐ எம் ஜஸ்ட் ப்ரெசென்டிங் இம் ஃபிசிக்கலி, மிஸ்டர் எஸ் முரளிதர், மை டியர் ஃப்ரெண்ட். இஸ் தி பெஸ்ட், இஸ் அமாங் த பெஸ்ட் வாய்ஸ் ஓவர்ஸ் பர்சன்ஸ் இன் த கண்ட்ரி டுடே. திஸ் இஸ் த கோர் குரூப் ஐ ஹாவ் வித் ஹூம் I did all that I have done so far and expect to do a lot more in future. So thank you very much for permitting me to do what I did now. Now we will move over to the next agenda of the day. Before we go into the launch, I have to thank a few people. Na vandu Carnatic music a portha varukku or kolanda endha kolandiya kaiye pidithukonde Brindama endra kadalai almost taanda udaviya. The motivational factor behind this film, Chitravina Sri Ravikiran sir, avaroda contribution in the padathla over frame liyum on the screen off the screen irukku. I am so thankful to him. Adhe pole oru vidushi, she would be proud to call herself as the Ekalavya Ekalavi of Brindama. Adnala our contribution are there in all aspects of this film, including the getting the right kind of songs from Ravikiran sir. Adhu endha டைம் லைனில் போடணும், எங்கே போடணும், எங்கெல்லாம் இல்லையோ, ஷி ஆல்சோ பிக்ட் அப் அ லாட் ஃப்ரம் அவர் ஓன் ஹியூஜ் டேட்டா பேஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஷி ஹர்செல்ஃப் ஹேஸ் அ பிரில்லியன்ட் சிங்கிங் வாய்ஸ். ஷி ஆல்சோ கேவ் வாய்ஸ் ஓவர் இன் திஸ் ஃபிலிம் அலாங் வித் முரளிதர் ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம். ஷி இஸ் சபிதா நரசிம்மன். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஹர். அப்புறம் கேட்கவே வேண்டாம், ஸ்ரீ வேணுகோபால் சார், ஹீ இஸ் தி வெரி எம்பாடிமெண்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஆன் பிருந்தாமா. In fact, at the script level, all aspects of our inputs are marvelous. Thank you very much, sir. So with these words, I now hand you over to Mr. Sudhakar of Swati Soft Solutions for the launch of the DVD. I request Honorable Gopalakrishna Gandhi, sir, to release the first DVD, and I request Cleveland V.V. Sundaram, sir, to receive the first copy. Ah
the moment we were very eagerly looking forward to the speech of our guest of honor, Honorable former Governor of West Bengal and Chairman of Kalakshetra, Sri Gopalakrishna Gandhi, sir. Thank you very much for that generous introduction. A person who is a governor of that state is often referred to as a VVIP in that state. But when he ceases to be a governor and returns to his home state, the P gets dropped, so only VVI, which is an abbreviation of Vera Vale Illa. So it is in that capacity that I find myself being frequently invited to launch books, an honor that I do not deserve and an infliction which the audiences also do not deserve. But what an honor it is, beyond the wordings of a description of it, to be here today. Distinguished gentlemen on the dais, extraordinarily talented and distinguished members of this audience, members of Brindama's family present here, and friends, I have put a few thoughts together which I shall share with you, skipping many sections of these printed pages, I can assure you. Not long ago, a young girl asked me a question: is the world a good place or a bad place? And I could not answer that question, because I did not have an answer to that question. The question, is the world a good place or a bad place, was in black and white. But the possible answers that occurred to me were in different shades of grey. How could I tell a girl going on to be a woman that, well, the world is a bit of this and a bit of that, a touch of both, with angled confusions and sloping corners? I could not get myself to tell her that truth. Namude yugam vandu kaliyugamaga irukkalam, anal namude kaalam vandu oru kona kaalam. Konarkam engira vaarthai kalingathin manal singarathirku alithu irukkirathu. Adu nalladhu dhaan. கோணார்க்கம் சிங்காரம். மனிதனின் மனுஷ ரசாயனத்தில் சூரியோதய வேளையில் கௌசல்யா சுப்ரஜா ராமா கேட்கிற ஆசை உச்சிதமான ஆசை. சூரியன் அஸ்தமிக்கும் போது, ஃபார் ஒன் மேட் ஆஃப் காமன் கிளே லைக் மீ, முகேதே தாம்பூலம் அண்ட் மீனலோச்சனி கேன் டிரான்ஸ்போர்ட் மீ டு ரீஜியன்ஸ் ஆஃப் லெஸ்ஸர் மாரல் எலிவேஷன் than the astral heights of religious devotion. Adilum thavarillai ennoda yojana. Konarkathin konangalai konangalaga enninal thavarillai. Avaigalil oru nermai undu, avaigalil oru unmayam undu. En nammudaiya nithyachari yugathil கோணார்க்கத்தில் ஒரு தூய்மையும் உண்டு. ஆனால் இன்று வாழ்க்கையில் வெவ்வேறு பல்வேறு கோணங்கள் இருக்கின்றன. கோண யோசனை, கோண நடை, கோண அர்த்தங்கள், கோணாந்தர்கள், காம்ப்ளிகேட்டிங் அவர் லைஃப் பை ரீப்ளேசிங் தி சிம்பிள் பாப அண்ட் புண்ணியம் ஆஃப் ஓல்ட் டைம்ஸ் பை மெனி மோர் டைமென்ஷன்ஸ் வேர் ஸ்டெல்த், deceit and sheer craftiness take the place of old style open contestations. By today's standards, the contrast between Sri Rama and Ravana would appear to be all too simple. There is no twist in them, no mystifying hidden life. Did Brindamma ask of herself and of others, her mentors and her tormentors,
if the world was a good place or a bad place, or whether it was just a twisted up place, in English slang, a plain mug place. If Brindama did ask that question, we do not quite know, for there was a formal Brindama and a private Brindama known only to family and friends. Her daughter will bear me out. The formal T. Brinda cited herself in tradition very firmly and surrounded herself with the verities and certitudes and fixations of form. Sandeham and Samshayam, though part of human experience, are not permitted entry in the world of traditional certitudes. But one slant Brindama did permit herself. That was the inclination of humor towards sarcasm. When Brindama turned 80, I am told Kalakshetra organized a concert in her honor. And on learning that the singer was to be none other than M.S. Subbulakshmi herself, Brindama was relieved, and she is believed to have said, "Oh, appadiya, vadanadilirundu yaro varadaha kelvipattirundhe." Now, Gauri Ramnarayan, who accompanied M.S. in that concert, remembers M.S. working very hard, almost in a state of tension, over the Brinda Padams that M.S. was to sing that evening. Now, if Brindama were to know that on her centenary a DVD will be launched on her life by someone who is pretty much from Vadanadu and knows little about Carnatic music, her reaction can be guessed. Perhaps it will be a deep sigh accompanied by a resigned exclamation amounting to Shiva Shiva or Ramachandra. I can imagine another withering response in the shape of the first phrase of Tyagaraja's Kriti, which she sang in the Academy in 1964, Janaki Ramana. Panditya Milladavargal Pattangal Padavigal Prabalam Yogyata Illadavargalukku Yogam Irukkarudum Sajam. In my case, good yogam has included YouTube helping me to access Brindama's sublime music. When she received the Sangeeta Kalanidhi in 76, Brindama gave a manimalai of a concert along with Muktamma. And she made a gem of a speech, which was retrieved for me from Sampradaya's remarkable collection of music and archives housed in Kalakshetra. The singer and the song, the music, the musician cannot be separated. Brindama began her speech in the Music Academy by saying, Poduvavahave, Naan Odungi Amaidiyaha Irukka Virumbaval. Now, Odungi Amaidiyaha suggests a calibrated positioning of oneself with poise and restraint on one side of the musical space, almost behind something like a front door. Now, Ravi Varma could have painted Odungi Nirpadu masterfully, the discreet one, stealing the show totally from the one up front. Bayatinal Odungi Nirpadu Sariyalla, Ingitathinal Odungi Nirpadil Tavaralla. Brindama's self-description and its counterpoint lend themselves instantly to Abhinaya. Now, in a sense, the extension of that very stance in musical style was elaborated by Brindama in her speech. She made three propositions. One, Sangeetam mihavum oru devikamana kalai. Two, Sariramum sarirarum kalaipadaindha nilayil padam javaligal adhavadhu paaduvadhe mihavum katinamanadahum. Third point is best shared through its key words, not full sentences. What are those key words? Isai vadivangal, vartegal, idai, idaiveli, karvai, iniya gamakangal, ragabhavam, rasanubhavam. Now let me respond avarohanikali to the last of her propositions first. Brindama took the position
that strict adherence to what the masters have taught is paramount. That the margam is a given sequence like the preliminary set of arranged dots for a kolam. And a pair of skillful hands must join them, loop around them, curl around them, gliding past one here, coalescing with another there. The flowing line plays with a pre-existing pattern of set dots. Tennyson's poem Maud has a lovely line which evolves like this. She's coming, my life, my fate. She's near, she's late. The path is prescribed. It is for the journey to be creative, playful, and original. In what I can understand with my limited understanding of Vrindama's thinking and Dhanamma's Bani, the space and only the space in between thematic, textual, vartagal can be used for musical imagination. It is in the interstices that Ragabhavam can have measured play. Now, Vidwans and Vidushis present here, Rasikamanis, you may not expect from me any evaluation of this position. But two things I wish to ask of Vrindama, and I'm sure she's listening. The Vartegal, as you call them, Vrindama, in Carnatic music, are timeless, priceless, ageless. But should what is timeless also be so lonely? Is it not time that we in our generation let into the body of that, for instance, Trinity's ageless Vartegals and those of Annamalai Kavi, Basava, Purandara, Puntanam, Narayana Bhattadri, Annamacharya, a new body of new Vartegal that reflect our own inner journeyings of today, which grow from our own troubled times today? Even a sensibility as bovine, if not porcine as mine, responds to the re-ending ragas, Bahudari, Mukhari, Nilambari, and yes, Ahiri, and also for the Vartegal in them, because these ragas are plangent, and in our times, our miasmically laden times, with the exudations of our unwisdom merging with the sunset of our dreams, plangent times are plangent times. But do we as listeners make that timeless, timely for us? We turn inwards. As we listen, we interpret what we hear into the vocabulary of our own thoughts. We find subjective correlatives to the old kritis, even padams and javalis, each according to his or her experience. Who does not have, each one of us in this audience has to have, an intensely postmodern and contemporary antarvastu, quite different from Shyama Shastri's, to read into his mayama a meaning which rings true for us? And who does not have a complaint growing from his or her experience of today to pack into that twice repeated nambike in what we thought was sthiramani, sthiramani, but was actually nothing of its kind? There are limits, creative limits, Vrindama, if I may ask you, to the journeyings of the musical imagination within the same template. There are today singers and instrumentalists, so many of who present in this hall now, who are as great as there were musicians and instrumentalists in Tyagaraja's time. But the vessel of their musical imagination thirsts now for new sea routes and new continents of new Vartegal. They need to express today's hard and unforgiving Anubhavangal, not just yesterday's. And they must be able to turn and return to the hinterland of their inheritance, but not by forsaking or denying the foreground of new experience. They must join pre-existing dots, but also position new ones as well. On padam javaligal paduvathu mihavum kadinam. Yes, Vrindama, how right you are. But not just in padam and javaligal. Sangeetha kale oru deepam. And the jyothi innoor deepathin shikhayilirundu kadanaga vaangapadugirathu. Mudalil koncham tinari
ஆடி சிரமமான சாதனையின் பிறகுதான் அது ஜோதியை ஸ்திரமாகிறது. ரசிகர்கள் அந்த தீபத்தை ஆனந்தமாக பார்க்கின்றார்கள். ஆனால் அந்த ஜோதியை உண்டாக்கிற சமாளிக்கிற கடினம் அந்த விளக்கின் நெஞ்சுக்குள் பஸ்மமாகி கொண்டிருக்கும் திரிக்கு தான் தெரியும். The musician is a light. There is no need for applause. The musician is a light. But before the light comes, there is a searing, scorching, burning up. The vocal accompanist who provides the wooden part and the pakkavadya kalai as such have no less of a challenge, for there is only that much little space for him or her to odungi adukkamaha nirpadu. Sangeetam ingitam sahodarigal. In her speech, Brindamma made a gracious reference to her younger sister, Muktamma. She said that in the honor she was receiving, Kalanidhi, Srimati Mukta had a perum pangu. Now a pangu is a pangu. A portion is but a portion. How perum Muktamma felt her pangu was, only Muktamma knows. We do have, let us concede, a piquancy here. Could there have been a Brindamma without a Muktamma? Let us not counter that question with the predictable, could there have been a Muktamma without a Brindamma? The question would have burnt itself into the younger sister who never got a Kalanidhi, though at least three others in her family did. Did Muktamma have regrets? I do not know her. Her relations here would know better. But perhaps she did, and yet she could not even have sung Kurai Onrum Illai to palliate her feelings, because Kurai Onrum Illai was by then an MS patent. If there is anything more difficult than Odungi Nirpadu, it is Odungi Amarhirudu. It is not even romantic enough to attract Ravi Verma's brush. An accompanist dare not underperform and dare not overperform. He or she may shine, but not outshine, and must acknowledge any applause that comes his way or her way quickly, modestly, and then place it at the altar of the music, collective music of the evening. Which brings me, Brindamma, to your first and my last point. Sangeetam mevum devikamana kalai. I am one with that with you, Brindamma. But may I suggest, or well, may I ask, Daivikam endadhu enna, Brindamma? You said, Brindamma, in your address before the Music Academy, and now I am telescoping several sentences of Brindamma's. Rasikargal virumbugirargal. ஜனரஞ்சகம் என்றெல்லாம் பிருந்தம்மா சொல்கிறார்கள். ஜனரஞ்சகம் என்றெல்லாம் சொல்லி பொதுமக்கள் பெயரிலேயே முழு பழியும் சுமத்தி தரம் குறைந்து பாடுவது, ஈவன் பிஃபோர் பிருந்தம்மா சென்டென்ஸ் இஸ் கம்ப்ளீட், ஷீ இஸ் டிரைவிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் அண்ட் அப்ளாஸ் ஃப்ரம் அர்த். தரம் குறைந்து பாடுவது சரியல்ல, நல்லதல்ல, உச்சிதமல்ல, நியாயமல்ல. அடே அப்பா பிருந்தம்மா, தெர் இஸ் நோ ஒதுங்கி நிற்பது தேர். அண்ட் தென் யூ வென்ட் ஆன் டு சே, பிருந்தம்மா, தட் இன் த நேம் ஆஃப் பாப்புலர் அப்பீல், இந்த வழியில் கொஞ்சம், அந்த வழியில் கொஞ்சம், ஏதேதோ கெட்ஸ் டன். தேர் ஆர் நோ கெஸ்ஸஸ் ஃபார் ஹூ ஷீ ஹேட் இன் மைண்ட் வென் ஷீ செட் இந்த வழியில் கொஞ்சம், அந்த வழியில் கொஞ்சம். இன்றைக்கும் வழி வழியாக செல்லவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதே வழியில் நேற்று போய் இன்று வருவர் கூட நிறைய இருக்கிறார்கள். அந்தஸ்தில் பிருந்தம்மா, உங்கள் அடக்கம், உங்கள் அமைதி இன்றைய தினம் மிக குறைவு. நவ் ஏதேதோ இஸ் எ லவ்லி வேர்ட். ஒன் கேன் இமேஜின் எ ஜாவலி ஸ்டார்டிங் வித் ஏதேதோ. But if too narrow a definition is given to Daivikam, that which falls outside Daivikam,
will naturally be picked up, Brindama, like an orphan by Yededu. May I dare ask, was the absolutely lovable Dharmapuri Subbarayar thinking of Daivikam when he composed Sakhi Prana, and even more when he wrote Samayamide with its hugely seductive ra 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 early on in the Pallavi? Never has a two-syllabled word suggested so much as the Telugu ra does. Spoken or sung from the heart, ra competes with the Hindi a, but outdoes Mirabai's Main Haricharanan ki Dasi when she is sung by MS. And MS says, ow, ow, ow. Like some naughty schoolboy expelled from morning prayer, Samayam ide, in Khamaj is it, has been determinedly excluded from the dinky little blue kacheri kayyede that Nalli Kuppuswamy places in our hands at Sangeet time. Now, Brindama, do not get me wrong. I am not going into the Balamma Rukmini Devi argument about Shingar and Bhakti. Angered Bhakti can scorch no less than jilted Shringara. And both Bhakti and Shringara, my God, have huge egos. After a distinguished VIP, who was also a singer, had finished a private concert, he made the mistake of asking Balamma, "Eppadi irundhathu?" And looking at him without emotion, Balamma said, "Padavi padithu." Kalai ulagathil pattam padavi pol aasegalil sthanathe patri oru pudhu padam thevai Brindama. Tyagaraja's Padavini Sadbhakti needs a modern edition. Brindama, may I urge you from yon high to enlarge your concept of Daivika Sangeetam. Our sense of Daivikam is undergoing change. We live in questioning times. We live in turbulent times. We live, Brindama, in fevered, feverish times, where received wisdoms help but do not quench the fires within us. We need new answers to old questions. The Rig Veda is supposed to be a Daivikam text, is it not? But the Rig Veda, the fount of all our religious and theological wisdom, asks this about creation. Who really knows? Whence was it produced? Whence this creation? Perhaps it has formed itself, or perhaps it has not. Only he knows, and perhaps even he does not know. Sangeetam தெய்வீகமானதுதான் இருந்தாமா, ஆனால் தெய்வீகத்திலும் சங்கீதத்திலும் சந்தேகத்திற்கு இடம் உண்டோ? Faith is grand, but doubt is honest. No believer has believed so much as to have never felt doubt. And no unbeliever has been so cynical as to have never felt the intimation of God. The W words in English, who, what, whence, where and why, like the K words in Hindi, kaun, kahan, kya, kyun, or the Y and A words in Tamil, yaar, yenge, yenna, yepidi, yen, and yes, even yededo, are all profound words, Brindama. Finally, doubt has a close cousin, love. As it offers itself without certainty of reciprocation, without guarantee of being understood, love is ever fragile and ever in doubt. Love as an emotion is diminished by its labels such as parental love, platonic love, romantic love, devotional love, all of which narrow the risks of love in its widest sense. That concept is not meant to and does not exclude one single relationship. Relationships are beyond kinships. They defy definition. They have minerals that are yet unnamed. Kritis, javalis and padams have traditionally been soaked in what is called the relationship of the bhakta to his idol. I believe the time has come
in our psychological and emotional evolution to go beyond conventional bhakti to other alembics and alchemies of the human spirit that are no less pressing. Shri Spencer Venugopal has a contemporary composition, Anbe Jeevadhara, in Bahudari. He does not circumscribe love by tying it to either God or to kinships. I find it remarkable that in our cynical times, where verup is a frequently encountered emotion, someone should write so sensitively and boldly of anbu in its widest application. Anbu, Brindama, has to be pre-religion, even as yedirp has to be pre-politics. And so when we affirm that Sangeetam is Daivika, let us permit behind the chandana-smeared door of prayer a little space for some new compositions where honest doubt and honest questionings, reflective of our hopes and yes, our loves, might stand odungi and still be religious in its purest form. For me, anbu in divine grace was recently revealed in one sentence written by a devotee of Sri Ramana Maharshi. Sara King, when she beheld Ramana's image, felt, "He kissed me with his eyes." What an extraordinarily pre-modern and yet post-modern javali that could make. "He kissed me with his eyes." Brindama, you were and will always be exceptional. Exceptional in what you did and exceptional in what you refrained from doing. Exceptional in your puduvahave standing to a side and exceptional in famously then going on to make that side the center stage. I offer you my namaskaram, Brindama, with the prayer that our generation may retain the grace of odungudal without the affectation of false modesty or of flamboyant piety, which is odious, and that we may enrich Daivikam with Atmiyakam and be able to see the sublime in our earth and also learn how to earth the sublime and thereby answer an innocent girl's question honestly. While we are truly awestruck by what we heard so far from Mr. Gandhi, I request Sri Venugopal to speak. Pakshi, the megathirunu thulittu vidugindra and the pavithramana neer thuligal irandu moondru thuligal irundal kuda podum enna dhaan daagam eduthalum keele parandu poi keele thengi irukkindra and the thannire kudikka maaten endru oru vairagyathai kadaipidikkuma andha vagaiyila nammudaiya karnataka sangeetha ulagathile ஒரு சாதக பட்சியாக வாழ்ந்து காட்டியவர் பிருந்தா அவர்கள். பலதரப்பட்ட சங்கீதங்கள், அவற்றிற்கே உரிய வாய்ப்புகள், வளங்கள், இவைகளெல்லாம் சூழ்ந்திருக்க அவற்றிலெல்லாம் தன்னுடைய மனதை பறிகொடுத்து விடாமல் தன்னுடைய லட்சியம், தன்னுடைய பாரம்பரியம் இவற்றிலேயே ஊன்றி போனவர், ஒன்றி போனவர் பிருந்தா அவர்கள். பாரம்பரியம் என்றால் என்ன என்று கேட்கலாம். தனம்மாள் அவர்களுடைய அடிச்சுவட்டை சற்றும் தவறாமல் பிருந்தா அவர்கள் பின்பற்றி பாடினார்களா என்றும் கேள்வி எழலாம். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு எனக்கு தகுதி இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் பிருந்தா அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த விஸ்வா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டதை நான் இப்பொழுது நினைவு கூற விரும்புகிறேன். தனம்மாள் அவர்களுடைய பாட்டை அப்படியே அப்பட்டமாக நான் பாடுகிறேன் என்று சொன்னால் அது உண்மைக்கு புறம்பானது. ஆனால் தனம்மாள் அவர்களுடைய லட்சியங்களை கிரகித்து கொண்டு என்னுடைய சங்கீதத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதிலே ஏற்கக்கூடிய அளவுக்கு உண்மை இருக்கும் என்று சொன்னார் விஸ்வநாதன். ஆக இந்த லட்சியம் என்பது மிக முக்கியமான சமாச்சாரம்.
சாதாரணமாக இப்பொழுதெல்லாம் மாறுதல் மாற்றம் என்பதை பற்றி அதிகமாக சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றங்கள் என்றால் என்ன? ஏற்றத்துக்குரிய மாற்றம் எது? இதை பற்றி குறிப்பிடும் பொழுது உலக புகழ்பெற்ற சிந்தனையாளர் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஒரு முறை குறிப்பிட்டார், A deliberate change is not a change at all. ஏதோ ஒரு உன்னதமான லட்சியத்தினுடைய உந்துதலால் அதனுடைய வழிபாட்டில் இயல்பாக ஏற்படுகின்றதே ஒரு பரிணாம வளர்ச்சி, அதுதான் முன்னேற்றத்துக்கு ஏற்கக்கூடிய ஒரு மாற்றம். மற்றபடி ஏதோ ஒரு பலன்களை கருதி நாமே செய்து கொள்ளுகின்ற மாற்றங்கள் இருக்கின்றனவே, அவைகள் மாற்றங்கள் அல்ல, வெறும் ஏமாற்றங்கள் தான். ஆக இப்படிப்பட்ட இந்த மாற்றங்களிலிருந்து ஒதுங்கி இருந்து தன்னுடைய சங்கீதத்தை ஒரு லட்சிய பாதையில் வகுத்து கொண்ட ஒரு கௌரவம் பிருந்தா அவர்களுடைய சங்கீதத்துடைய தனிச்சிறப்பு. அது மட்டுமல்ல, அவருக்கு தன்னுடைய சங்கீதத்தை பற்றி ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. அவருடைய கச்சேரிகள், பல கச்சேரிகள் கேட்டிருக்கிறேன். கச்சேரி முடிவில் என்னுடைய மனமகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதற்காக மேடையை நெருங்கி சென்றால் என்னை பார்த்தவுடனேயே நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று வாயை அடைத்து விடுவார். அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, புகழ்ச்சியால் மகிழ்ச்சி அடைபவர் அல்ல பிருந்தா அவர்கள். இன்னொன்று, நாம் உத்தமமான சங்கீதத்தைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறோம், இதை மற்றவர்கள் வாயிலாக உறுதி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற தீவிரமான தன்னம்பிக்கை உடையவர் பிருந்தா அவர்கள். ஆக இன்று நாம் பிருந்தா அவர்களுடைய சங்கீதத்தை போற்றுகிறோம் என்று சொன்னால், அந்த உயர்ந்த சங்கீதத்திற்கு பின்னால் இருக்கின்ற அந்த தன்னம்பிக்கை கூடிய அந்த லட்சியவாதம் இருக்கின்றதே, அதையும் தான் போற்றுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உப்பற்ற இசைக்கலைஞரை பற்றி தயாரிக்கப்பட்ட படம் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பட தயாரிப்பை பற்றி ஒரு முக்கியமான அம்சத்தை நான் குறிப்பிட வேண்டும். பிருந்தாவனுடைய ஜீவிய காலத்தில் கர்நாடக சங்கீத உலகத்தின் பிதாமகர் என்றெல்லாம் நாம் போற்றிய செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்கள், உலக புகழ் பெற்ற எம்எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் பிருந்தாவனுடைய சங்கீதத்தை புதிய பரிமாணங்களில் எடுத்துக்காட்டிய ராமநாதபுரம் கிருஷ்ணன் அவர்கள் என்று இப்படி எத்தனையோ பல உத்தம கலைஞர்கள் பிருந்தாவனுடைய சங்கீதத்தை பாராட்டி போற்றியதுமல்லாமல் அவரிடம் பாடம் கற்றும் பயன் பெற்றவர்கள் என்பது நாம் எல்லாம் அறிந்த விஷயம். இன்று பிருந்தாவுடைய நினைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அவர்கள் இல்லை என்கின்ற குறையை பூர்ணமாக முழுமையாக தீர்த்து வைத்திருக்கிறார்கள். இந்த படத்தயாரிப்பில் பெரும்பங்கு வகித்திருக்கின்ற இன்றைய இளம் கலைஞர்கள் என்று என்பதை பெருமையுடன் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த அளவுக்கு பிருந்தாவுடைய சங்கீதத்தை ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் ஆழ்ந்து ஆழ்ந்து ஆராய்ந்து பல அற்புதமான கருத்துக்களை அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கின்ற அந்த மன நிறைவு, உற்சாகம் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது பிருந்தாவர்களுடைய சங்கீதம் எந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நமக்கு தெள்ள தெளிவாகிறது. இது என்னை பொறுத்தவரையிலே நம்முடைய கர்நாடக சங்கீதத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு உத்தமமான அறிகுறி என்று தான் சொல்ல தோன்றுகிறது. ஆராய்ச்சியின் அடிப்படையிலே தயாரிக்கப்பட்ட படம் என்று சொன்னேன், நீங்கள்
பயப்பட வேண்டாம். மல்லிகை பூவை பற்றி என்னதான் மாய்ந்து மாய்ந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதினாலும் அந்த கட்டுரையை முகர்ந்து பார்த்தால் மல்லிகை பூவின் மனம் வீசாது. அந்த குறையும் ஓரளவு எதிர்பார்த்து இந்த படத்தில் அங்கங்கே பிருந்தா அவர்களுடைய அற்புதமான சங்கீதத்தை நிறவி நிறை செய்து நம்மை பரவசப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட படங்களை தயாரிப்பதில் கை தேர்ந்தவர் என்று புகழ் பெற்றுவிட்ட காந்தன் அவர்களுடைய கைவண்ணம் இந்த படத்தில் எந்த அளவுக்கு சுடர் விட்டு பிரகாசித்திருக்கிறது என்பதை நீங்களே இன்னும் சற்று நேரத்தில் கண்டு களிக்கப் போகிறீர்கள். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த விவர படத்தை நம்முடைய கர்நாடக சங்கீதத்திலும் மற்ற கலைகளிலும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் ஆர்வலர் தலை சிறந்த அறிஞர் இதற்கெல்லாம் மேலாக ஒரு உயர்ந்த மனிதர் ஸ்ரீ கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் வெளியிட முன்வந்தது இந்த நிகழ்ச்சிக்கு பின்னும் ஒரு மேன்மையும் ஒரு மெருகும் சேர்க்கின்ற அம்சம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இறுதியாக ஆனால் உறுதியாக இந்த படத்தயாரிப்பிற்கு மூல காரண கர்த்தாவான ராமநாதன் பற்றி இரண்டே வார்த்தைகள். ராமநாதன் நான் பார்த்து வளர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி மற்றும் பலரையும் முன்னேற்றிய ஒரு சிறந்த மனிதர். அவனை ஒருமையிலே குறிப்பிட்டு பேசுகின்ற இந்த பெருமை இருக்கின்றதே அது என்னுடைய வயது மட்டுமே எனக்கு தந்த உரிமை என்று சொல்லிக்கொள்வதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. அவனுடைய சொன்ன சொல் தவறாமை எண்ணி துணிகின்ற ஒரு செயலாற்றல் இவையெல்லாம் என்னை எப்பொழுதுமே வியப்பில் ஆழ்த்தி இருக்கின்றன. ஒரு செயல் வீரனுக்கு இருக்கக்கூடிய குணங்களை பற்றி விதுரர் மகாபாரதத்தில் சொல்லுகிறார். க்ஷிப்ரம் விஜானாத்தி சிரம் சுருணோத்தி விஜ்ஞாயசார்த்தம் பஜதே ந காமாத். சட்டென்று எதையுமே கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருந்தபோதிலும் மற்றவர்கள் சொல்வதையும் ஆழ்ந்து கவனமாக காது கொடுத்து கேட்கின்ற ஒரு பொறுமை, தான் மேற்கொண்ட படிதானே என்று தன் மனம் போல செயல்பட்டு விடாமல் தான் ஏற்றுக்கொண்ட பணியினுடைய நோக்கம் பூர்ணமாக நிறைவேறுகின்ற வகையில் செயலாற்றுகின்ற ஒரு பக்குவம் ஒரு விவேகம் ஆக இத்தனை குணங்களும் ஒருங்கே அமையப்பெற்ற ராமநாதன் பெருமுயற்சி மேற்கொண்டு பொருட்செலவை சற்றும் பொருட்படுத்தாமல் எத்தனையோ இசைக்கலைஞர்களையும் இசை ஆர்வலர்களையும் தொடர்பு கொண்டு இந்த பிருந்தாவர்களுடைய சங்கீதத்தை பற்றிய விவரப்படத்தை தயாரித்திருப்பது சங்கீத உலகத்திற்கு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு மகத்தான சேவை என்பதில் எனக்கு சற்றும் ஐயமில்லை. இதற்காக சங்கீத உலகம் ராமநாதனுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்பதை தயக்கமில்லாமல் சொல்லுவேன். நாம் எதை சங்கீதம் என்று கருதுகிறோமோ அந்த சங்கீதத்தினுடைய பரிமாணங்களையே கடந்த சங்கீதம் என்று பொருள் வருகின்ற தலைப்புடையது இந்த விவரப்படம். இந்த தலைப்பு கூட இந்த படத்தயாரிப்பில் ஈடுபட்ட இன்றைய இளம் முன்னணி கலைஞர் பேசிய வார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு. இந்த விவரப்படம் வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைய வேண்டும். வருங்கால கலைஞர்களும் பிருந்தாவர்கள் காட்டிய அந்த லட்சிய பாதையிலே பீடு நடை பயின்றி நம்முடைய கர்நாடக சங்கீதத்திற்கு பின்னும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த விழாவில் பங்கு கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். அவர் சொன்ன மாதிரி இந்த டைட்டில் முதல்ல பிருந்தாம்மா
அப்படின்னு வச்சாச்சு. அது கீழே வந்து ஒரு சப்டைட்டில் வரணும்னு என்னதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தோம். வி தாட் தட் ஓகே வில் கோ ஃபார் த ஷூட். ஷூட் முடிஞ்சு எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் வில் டிசைட்ன்ட்டு. அவர் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகளில் சொன்னது, பிருந்தாமை பார்த்திராத, அவருடைய எந்த தொடர்பும் இல்லாத, அவருடைய இசையை மட்டுமே தன்னுடைய எம்பாடிமெண்ட்டாக கொண்ட திரு டி எம் கிருஷ்ணா அவர்கள் பேசும்போது, பிருந்தாமா இஸ் பியாண்ட் இஸ் மியூசிக் பியாண்ட் ஆல் மியூசிக். அவரோட டிப்பிக்கல் வேயில் சொல்வார், அவர் சொன்னார், நான் கட் சொல்லு சார், யூ கிவ் த டைட்டில் ஃபார் த ஃபிலிம் அப்படின்னு சொன்னேன். இந்த தகவலோடு ஐ நவ் ரிக்வெஸ்ட் கிளீவ்லாண்ட் விவி சுந்தர மாமா டு ஸ்பீக். இன்றைக்கு இந்த விழாவில் கலந்துக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்றும் பிருந்தாமாவை பற்றின ஒரு விழாங்கிறதுனால அந்த ஆசையில் வந்தேன். அப்புறம் என்னுடைய இனிய நண்பர் ராமநாதன், சுதாகர், காந்தன் அவர்கள் எல்லாம் இதில் இருக்கிறதுனால அவா கூட இருக்கணுங்கிறதுக்காக ஒத்துனேன். இன்னும் முக்கியமாக ஸ்ரீ கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களுடைய பேச்சு, ஸ்பென்சர் வேணுகோபால் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக வந்தேன். வந்தானாக்க மேடையில் அமரணுங்கிற அவசியம் இல்லைன்னு தோணலாம் உங்களுக்கு. ஏன்னா பிருந்தாமாவை பற்றி பேசுகிறதுனாக எனக்கு பிருந்தாமாவை விட அவ்வளவு தூரம் பழகினதே கிடையாது. ரெண்டு மூணு தடவை சந்திச்சிருக்கேன், சில வார்த்தைகளை பேசியிருக்கேன் வழியாக, மற்றபடி பழக்கம் ஒன்றும் கிடையாது. இல்லை சங்கீதத்தில் ஒரு ஆழ்ந்த ஒரு ஞானம் இருக்குது என்றும் சொல்ல முடியாது. அந்த சங்கீதத்தை ரசிக்கக்கூடிய அளவு ஞானம் இருக்குது என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஒன்று மட்டும் உறுதியாக எனக்கு தெரியும், இன்றைக்கு எந்த சங்கீதத்தை எடுத்தினாலும் ஒரு கச்சேரிக்கு போனாலும் சரி, ஒரு நம்ம அறியாமல் ஒரு சபாஷ் அப்படின்னு நம்ம வாயிலிருந்து வந்ததுனாக்க அதில் பிருந்தாமாவோட ஒரு தாக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த மாதிரி வராது. அதுதான் இதுக்கு பிருந்தாமாவோட சங்கீதம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, சங்கீதத்தில் ஒரு ஆழ்ந்த ஞானம் இருக்கணுங்கிறது இல்லை. நம்ம நெஞ்சை தொடரக்கூடிய ஒரு சங்கதி விழுந்ததுனாக்க அது தனமாலோட சொத்து அப்படிங்கிறத நம்ம உருப்படியாக உறுதியாக சொல்லிடலாம். அதுதான். ஆனால் இந்த சங்கீதத்தை ரசிக்கிறதுங்கிறது சுலபமாக கிடைக்காது, எனக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் ஒரு 30-35 வயசு வரைக்கும் என்னால் வந்து பிருந்தாமாவோட சங்கீதமோ தனமாலோட சங்கீதத்திலையோ ரசிக்கக்கூடிய ஒரு பக்குவமே எனக்கு இல்லை. அப்போ ஐ வாஸ் இன் குட் கம்பெனி நினச்சிருந்தேன். என்னாக்க பார்த்தானாக்க ராம்நாடு கிருஷ்ணனை பற்றி சொல்லுவார், அது மாதிரி மகாபிரிய வித்வான் அவர் முதல் முதல்ல தனமாளுடைய பாட்டை கேட்டபோது இந்த பாட்டில் என்ன இருக்குன்னு தான் அவருக்கு தோணியது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஸ்ரீபாதா பினாக பாணிக்காரு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரும் சொன்னார், அவருடைய குருவுடைய வார்த்தையும் மீறிக்கொண்டு, ரங்கராமானுஜயங்கார் அவருடைய குரு, அந்த வார்த்தையும் மீறிக்கொண்டு தனமாளுடைய கச்சேரியை கேட்கறதுக்காக போயிட்டோம், இந்த கச்சேரியில் என்ன இருக்குது இதை பற்றி இவ்வளவு தூரம் பேசின்னு இருக்காளேன்னு அவருக்கு தோணியது அப்படின்னார். பின்னால் 10 வருஷம் கழித்து தான் அவருக்கு வந்து எப்பேற்பட்ட சங்கீதம்னு அவருக்கு தோணியது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ராம்நாத் கிருஷ்ணா அவர்கள் 2-3 தடவை கேட்ட அப்புறமா இதுதான் சங்கீதம் அப்படின்னு அவருக்கும் தோணியது. ரொம்ப ஒரு லைட்டாக சொல்கிறதுனாக்க ஒரு இன்சிடென்ட் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய கடைசி பையன் சங்கீதம் கற்றுன்னு இருக்கும்போது ஒரு தடவை நான் சொன்னேன், இந்த மாதிரி சாயங்காலம் கச்சேரி பிருந்தாமா கச்சேரி கச்சேரிக்கு போகலாவா அப்படின்னு. யார் கச்சேரி அப்படின்னு கேட்டான். 11 வயசு இருக்கும் அவனுக்கு. ஞானமான கச்சேரிடா வந்து கேளு அப்படின்னு. சாஸ்திரிகால கச்சேரிக்கு வந்தான், ஃபுல்லாக உட்காண்டிருந்தான், ஒன்றும் சொல்லலை. 2 வாரம் கழித்து கச்சேரிக்கு போகலாம் வரையான்னு. ஞானமான சங்கீதம்னா நான் வரல அப்படின்னா இதுதான் இதுதான் முதல். அவருக்கு இப்போ பிருந்தாமா பாட்டு தான் பிடிச்சிருக்கு, அது வேறு சமாஜம். சங்கீதத்தில் போக போகத்தான் இதில் ஒரு பிடிப்பே வரும். ஆக இந்த பிருந்தாமா சங்கீதத்தை ரசிக்கிறது அப்படின்னாக்க அதுக்கு வழி என்னன்னாக்க பல பேரோட சங்கீதத்தை கேட்கணும். முதல் முதல் அதை போய் கேட்டால் அவனுடைய ஒர்த் வேல்யூ தெரியுமாங்கிறது சந்தேகம். பல சங்கீதத்தை கேட்டுட்டும் அதுக்கப்புறம் இந்த பிருந்தாமாவோட சங்கீதத்தை கேட்டு போனாக்க ஒரு அடிக்ஷன் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வேறு சங்கீதம் வந்து நமக்கு மனசில் ஏறுமாங்கிறது ரொம்ப சந்தேகம். அப்படி என்ன இருக்குது இந்த சங்கீதத்தில்? ஓகே, ரொம்ப அழகாக அவர் கோபாலகிருஷ்ண காந்தி சொன்னார், அந்த ஒவ்வொரு சுரஸ்தானத்துக்கும் நடுவில் இருக்கேன், அதில் தான் அந்த ஜீவனே இருக்குங்கிறது. அந்த ஜீவனை கொண்டு வந்து பிருந்தாமா காமிப்பான். அசப்புனா எவ்வளோ அசைக்கணும், எவ்வளோ அசைக்கக்கூடாது. சுரஸ்தானத்து வந்து சுத்தஸ்வரமாக பிடிச்சாலும் சரி, அனுசரத்தோடு பிடிச்சாலும் சரி, கமகமாக பிடிச்சாலும் சரி, எந்த அளவு பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் மாறாத
ஒரு சங்கீதம் நாக்கேன், அது பிருந்தாமாவோட சங்கீதம். காலப்பிரமாணம் அப்படின்னு சொல்கிறதுனாக்க தாளத்தை யார் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுத்துடலாம், ஆனால் அந்த லயம்ங்கிறது உள்ளே ஊறி இருக்கணும். பிருந்தாமாவுக்கு அந்த லயம்ங்கிறது அப்படி ஊறி இருக்கவா சங்கீதத்தில். அந்த காலப்பிரமாண சுத்தம் என்னன்னாக்க ஒரே கீர்த்தனையை எப்போ பாடினாலும் அந்த காலப்பிரமாணம் மாறவே மாறாது. அதான் அதில் ஒரு பெரிய இது. எந்த அளவு அந்த சங்கீதம் வந்து ஒரு பழமையில் ஊறி இருக்கோ அந்த அளவு தன்னுடைய சங்கீதம் டெவலப் ஆகும்போதும் அந்த சங்கீதத்தையும் விருத்தி பண்ணிட்டு இருந்தாங்கிறதுலேயும் சந்தேகம் கிடையாது. பிருந்தாமாவோட செம்மகுடி சீனிவாசர் சொன்னாரா அந்த மாதிரி அவளுடைய வாழ்நாள் முடிந்து போயிடுச்சுன்னு ஒரு செய்தி வந்தபோதும் சங்கீத தேவதை போயிட்டா அப்படின்னு சொல்லி. அதுதான் உண்மையான வார்த்தை. நம்முடைய காலகட்டத்தில் ஒரு சங்கீத தேவதை வந்து இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருந்தார் என்றால் அது பிருந்தாமாதம், சந்தேகமே கிடையாது. பிருந்தாமா பாட்டுனாக்க முதல்ல எல்லாரும் என்ன சொல்லுவானாக்கா ஒரு பதஞ்சாவளி ரொம்ப அழகாக பாடுவா அப்படின்னு சொல்லுவான், இல்லைனாக்க கமகபூர்வமாக பாடுறது அப்படின்னு சொல்லி, இல்லைனாக்க ஒரு கான்செப்ட் என்னன்னாக்க ஸ்லோவாக இழுத்து பாடுறது தான் பிருந்தாமாவோட பாட்டு அப்படின்னு சொல்லி. சின்ன நாட்டை நான் பாடி கேட்கணும் பொறி பறக்கிற காலப்பிரமாணத்தில் பாடுவான். அதே சமயம் அதில் உண்டான ஒரு பாவபூர்வங்கிறது எப்படி இழுத்து பாடினாலும் நிறைய பேருக்கு கிடைக்காது. அப்பேற்பட்ட ஒரு கிரிப்பு உண்டான ஒரு சங்கீதம் அவளோடது. எந்த கீர்த்தனை எடுத்துட்டாலும் அந்த கீர்த்தனையில் ஒரு ஆழமான சிந்தித்து அதை அனுபவித்து தன்னுள்ள அடக்கி கொண்டு அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு வரக்கூடிய சங்கீதம் தான் பிருந்தாமாவோட சங்கீதம். என்னுடைய நண்பர் வந்து சசிகரன் கற்றுக்கொண்டிருக்கும்போது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொன்னார். பாடின்னு இருக்கும்போது ஒரு சங்கதி, அந்த சங்கதி கேள்விப்படாத சங்கதி. சின்ன பையனாக இருக்கும் அப்படி இப்படி நிமிந்து பார்த்தாரோ வந்து அவங்க என்ன பார்க்குறேன் இந்த சங்கதி நீ கேட்டதில்லை அப்படிங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த புஸ்தத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு ஷி ஷோட் இட் சே இந்த திஸ் இஸ் த ஒரிஜினல் வெர்ஷன். இதை எதுக்கு சொல்கிறதுனாக்க நமக்கு கொடுத்த சொத்து அதை மாற்றுறதுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு ரைட்டும் கிடையாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தால் மேன்மையான சங்கீதம் உன்னதமான சங்கீதம் நம்ம கையில் வந்திருக்கு. நம்மளை பொறுத்தவரை அதை அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும். சொன்ன மாதிரி இன்றைக்கு வந்து பாப்புலராக இருக்கணும், இன்றைக்கு ஜனங்கள் பேரில் பழிய போட்டுண்டு சங்கீதத்தை மாற்றுறதுங்கிறதே அவள்கிட்ட கிடையாது. அதனால் கூட்டம் வருதா வரலையா பட்டம் வருதா பதவி வருதாங்கிறத பற்றி அவள் கவலைப்படல. முக்தாமாவை நான் க்ளீவ்லண்ட் உற்சவத்துக்கு கூட்டின்னு வந்து உங்களை ஆனர் பண்ண போகிறோம் நீங்கள் வரையலா அப்படின்னு கேட்டபோதும் சொன்னேன் எதுக்காக என்னை கூப்பிடுறேன். மெட்ராஸில் எங்கள் சங்கீதத்தில் எங்களை வந்து ஜாஸ்தி கூப்பிட மாட்டான் கச்சேரிக்கு, கூப்பிட்டாலும் 50 பேருக்கு மேலே கூட்டம் வராது, என்னப்போ எதுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னா அது ஒரு விதத்தில் ஒரு வருத்தமான உண்மை. என்னன்னாக்க இன்றைக்கு நம்ம விழா எடுத்து பிருந்தாமாவோட சங்கீதத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம், ஆனால் பாடிக்கொண்டிருந்த காலத்தில் வந்து அந்த சங்கீதத்தை ரசிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சமாக தான் இருந்தான், அதில் சந்தேகமே இல்லை. ஒரு விதத்தில் பார்த்தானாக்க வா வைரத்தை வித்துன்னு இருந்தான், கண்ணாடி வளையலை விற்கலை. கண்ணாடி வளையல வித்தானாக்கே வேணா கூட்டம் அலையும் மோதலாம். வைரத்தை வந்து பார்த்து வாங்கிறதுக்கு முதல்ல அதுக்கு ஒரு சக்தி வேணும், ரெண்டாவது அதனுடைய அருமை புரியணும். அந்த மாதிரி ஒரு சங்கீதம் அவளோடது. ரொம்ப ஆழமான சங்கீதம், நெஞ்சை தொடக்கூடிய சங்கீதம், அதே சமயம் கேட்கறதுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்குமே ஒழிய கை வைக்க முடியாது நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய சங்கீதம்னு சொன்னால் அது பிருந்தாமாவோட சங்கீதம். எல்லா வித்வான்களுமே ஓரளவு புகழ் வந்த அப்புறமா பேர் வந்த அப்புறமா நல்ல சங்கீதத்தை தேடுகிறோம்ங்கிற நிலைமை வந்த உடனே அந்த தனம்மாள் ஸ்கூல் பிருந்தாமாட்ட தான் போய் சேரணுங்கிற ஒரு இதுக்கு நினப்புக்கு வந்தது மறக்க முடியாத ஒரு உண்மை. அவர்கள் வந்த காலத்தையும் பார்க்கணும். பாடின்ற இந்த காலத்தில் ஜிஎன் சார் வந்து ஒரு சுனாமி மாதிரி வந்த காலம், அந்த ஃபாஸ்ட் பிரிகாஸ்
மேல்காலம் பாடுறது அது. மத்தியம காலத்தில் கீர்த்தனைகள் பாடி ஜனங்களை தன் வசப்படுத்தின அரியக்குடி ராமானுஜயங்கார் செம்மகுடி சீனிவாசர் எல்லாரும் இருந்த காலம். இதையும் சொல்ல விரும்புகிறேன், ஒரு ஆண் ஆதிக்கம் இருந்த ஒரு காலம், அப்பொழுது ஒரு பெண்மணி எழுத்து பாடுற பாட்டு கமக சுத்தமான பாட்டு, காலப்பிரமாணம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கக்கூடிய பாட்டு, பதம் ஜாவளிகள் எடுத்து அதை வந்து ஜனங்களுக்கு முன்னால் வைக்கக்கூடிய ஒரு பாட்டு என்று மனதில் உறுதி கொண்டு அதிலிருந்து கொஞ்சம் கூட டீவியேட் பண்ணாமல் அந்த பிரின்சிபிளிலிருந்து தாக்கு பிடித்து கொண்டிருந்தால் என்றால் அவர்களுடைய மன உறுதி மட்டுமில்லை, அந்த சங்கீதத்தினுடைய உறுதியும் சேர்ந்து தான் அந்த காலகட்டத்தை அவரால் தாக்கு பிடிக்க முடிந்தது என்று கூற விரும்புகிறேன். ரொம்ப அவர் சொன்ன மாதிரி உறுதியான நெஞ்சு, இதுதான் சங்கீதம், இந்த சங்கீதத்தை இஷ்டம் இருந்தால் கேளு, இப்படி தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், இஷ்டம் இருந்தால் கற்றுக்கோ. ஸோ நான் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷனை வாழ்ந்துட்டு இருந்தேன், கேட்டேன் முத்தாமாட்டை தான் கேட்டேன், இந்த மாதிரி இவ்வளோ உறுதியாக இருக்கேன். ஒரு பொண்ணு வந்திருந்தா அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தா பாட்டு கற்றுக்கிறதுக்காக, எந்த பாட்டு உனக்கு பிடிக்குன்னு முதல்ல கேட்டான். ரொம்ப இன்றைக்கி பாப்புலராக பாடின்னு ஒரு பெரிய விதூஷியோட பேரை சொல்லி இந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டே நீ போய் கற்றுக்கோம்மா, எதுக்குமா எங்கிட்ட வர நீ இதெல்லாம், இந்த பாட்டெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னுட்டான். எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஏன்னா டுவெண்ட்டி ஹேவ் யூ ரெஸ்பான்சிபிலிட்டி டு பாஸ் இட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இவ்வளவு கிரேட் மியூசிக் யோ காட் அப்படின்னு. எனக்கு ஒன்றே ஒன்று என்னுடைய குருநாதால் எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்கா, அவர் சொன்னது பாத்திரம் இருந்து கொடு அப்படின்னு சொல்லி, எந்த பாத்திரத்துக்கு தகுமோ அதுக்கு தான் அந்த சங்கீதத்தை கொடுக்க போகிறோம். ரெண்டாவது, இந்த இந்த சங்கீதத்தை ஏற்றுக்கக்கூடிய சிஷ்யா இல்லைனாக்க பரவாயில்ல. அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டா, எங்களோடு இந்த சங்கீதம் போனாலும் பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு, அந்த அளவு ஒரு உறுதி அந்த சங்கீதத்தில், அந்த அளவு ஒரு நிச்சயம், அந்த அளவு ஒரு பிடிப்பு. இதுதான் பிருந்தாமாவோட சங்கீதம், இதுதான் தனமாலோட ஸ்கூல், இதுதான் ஒரு உன்னதமான சங்கீதத்துக்கு உண்டான ஒரு அறிகுறி என்று நான் கூற விரும்புகிறேன். யாருக்காகவுமே அவள் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, நான் பழகின அளவில் பேசின அளவில் எந்த விதத்துலையுமே. இந்த சங்கீதத்தை கொடுக்குறேன், உன்னால் ஏற்றுக்க முடியும்னா ஏற்றுக்கோ, அதுதான். அப்பேற்பட்ட ஒரு விதூஷி, ஒரு சங்கீத வித்வாம்சினி, ஒரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஒன்றா வரலாம். நம்முடைய அதிர்ஷ்டம் ஓரளவு சங்கீத ஞானத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிருந்தாமா இருந்ததுங்கிறது நம்ம பண்ண ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அப்பேற்பட்ட அந்த விதூஷியின் நினைவாக இன்றைக்கு இந்த டிவிடியை ரிலீஸ் பண்ணும் விழாவில் எனக்கும் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் வேண்டிய நமஸ்காரங்கள். தேங்க்யூ வெரி மச் சார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஐ நீட் டு தேங்க் 2 more people. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்குலாம் தெரியும், அந்த பேக்ட்ராப் விஷுவல்ஸ், அந்த பேக்ட்ராப்ஸ் எவ்வளோ ஏஸ்தட்டிக்லி அப்பீலிங்காக இருந்ததுன்னு. அதற்கு ரீசன், 2 people, தே கேம் ஃபார்வர்ட் அண்ட் அலவுட் அஸ் டு ஷூட் இன் தேர் பியூட்டிஃபுல் பங்களோஸ். ஒன்று அவர் டியர் ஃப்ரெண்ட் அப்பா சுவாமி ஸ்ரீ ரவி அவர்கள் அண்ட் ஸ்ரீமதி அருணா ரங்கநாதன் அவர்கள். அவர் ஹார்ட்ஃபெல்ட் கிராட்டிடியூட் டு போத் ஆஃப் தெம். நவ் மீ மூவ் ஆன் டு தி மோஸ்ட் அவைட்டட் ஸ்க்ரீனிங் ஆஃப் பிருந்தாமா மியூசிக் பியாண்ட் மியூசிக்.